வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். செய்திகளோடு இணைந்திருக்கின்ற நான் அபு ஹனீஃபா முகமது திஸ்மி. முல்லைத்தீவு மாவட்டம் பல்வேறு துறைகளிலும் அபிவிருத்தி கண்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வடமாகாண சபை தேர்தலின் முல்லைத்தீவு மாவட்ட வேட்பாளர் எஸ் சதீஷ்குமார் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். தொடர்ந்து உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர் இந்த தேர்தலை தமிழ் மக்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். இந்த கூட்டத்தில் அமைச்சர் சந்திரஸ்ரீ கஜதீர உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல ஐக்கிய தேசிய கட்சி செயற்பாட்டாளர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதான நடவடிக்கை அலுவலகம் திறந்து வைக்கப்பட்ட வைபவத்தில் அவர்கள் கட்சிக்கான உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டனர். முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு மற்றும் கிளிநொச்சி பிரதேசங்களில் கட்சியின் மூன்று நடவடிக்கை அலுவலகங்கள் திறந்து வைக்கப்பட்டன. அமைச்சர்களான சுசில் பிரேமஜயந்த, திசா கரலியத் ஆகியோர் தலைமையில் இந்த வைபவம் இடம்பெற்றது. முல்லைத்தீவு பிரதேசத்தை சேர்ந்த பல ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் அங்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இணைந்து கொண்டனர். வடமாகாண சபை தேர்தலில் சுதந்திர கூட்டமைப்பின் வெற்றிக்கு உயர்ந்தபட்ச ஆதரவை தாம் வழங்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதி அமைச்சர் சுசந்த புஞ்ச் நிலைமையும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். பிக்குகளின் கௌரவத்தை சீர்குலைக்கும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சி நடந்து கொண்டதை மகா சங்கத்தினர் வன்மையாக கண்டித்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் கடந்த புதன்கிழமை கொழும்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கட்சி செயற்பாட்டாளர்கள் பிக்குகளின் கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்படும் விதத்தில் நடந்து கொண்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட செயற்பாட்டாளர்களும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா ஒரு பிக்குவின் தோளின் மேல் கையை போட்டுக்கொண்டு நின்ற விதம் பெரும்பாலானோரின் அதிருப்திக்கு உள்ளானது. சிலர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தமது கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். பிக்குகள் மக்களுக்காக முன்னின்று செயற்பட்டு வருகின்ற நிலையில் அவர்களின் கௌரவத்தை பாதுகாக்கும் விதத்தில் நடந்து கொள்வது இலங்கை சமூகத்தின் பொறுப்பாகும். பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா இந்த சமூக பொறுப்புகளை மதிக்காமல் செயற்பட்டமை கவலைக்குரிய விடயமாகும் என மகாசங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தி சத்தநாயக்க தேசிய அடையாளங்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக கூறும் ஹேமகுமார நாணேக்கார் ஆகியோர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வாவின் இந்த நடத்தை அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்தனர். பொறுப்பு கூற வேண்டிய ஒரு அரசியல் கட்சி இவ்வாறு நடந்து கொண்டமையானது கவலையளிப்பதாக மகாசங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். எதிர்ப்பை வெளிப்படுத்தும் சுதந்திரம் ஜனநாயக நாடு ஒன்றில் இருக்கும் சிறப்பம்சமாகும். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலகம் விளைவிக்கும் வகையில் செயற்பட்டு பாதுகாப்பு தரப்பினர் மீது முட்டைகளையும் தக்காளி காய்களையும் வீசி எறிந்தனர். பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை கோபமூட்டுவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது என அந்த சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவிக்கின்றனர். பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் பொறுமையுடன் செயற்பட்டமை பாராட்டுக்குரியதாகும் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சந்தையில் குழந்தை பால் மாவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது என உணவு ஆலோசனைக் குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வதற்கு அந்த குழு நாளை ஒன்று கூட உள்ளது. வே புரோட்டீன் அடங்கிய பால் மாவையும் ஏனைய மிதமெஞ்சிய போஷாக்கு உணவுப் பொருட்களையும் விற்பனை செய்வதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்டது. பல குழந்தை பால்மா வகைகள் சந்தையிலிருந்து அகற்றப்பட்டுள்ளன. பால்மாவுக்கான தட்டுப்பாடு நிலவாத வகையில் அன்றாடம் சந்தை பற்றி மூலாய்வு செய்யப்படுகின்றது. வே புரோட்டீன் அடங்கிய பால்மாக்களில் குளோஸ்டேடியம் பொலிட்டினம் என்ற பாக்டீரியா உள்ளதா என்பது குறித்து புரளையில் உள்ள வைத்திய பரிசோதனை நிலையம் ஆராய்ந்து வருகிறது. இந்த நிலையத்தின் இரண்டு ஆராய்ச்சி அறிக்கைகள் சுகாதார அமைச்சிற்கு கிடைத்துள்ளன. மேலும் சில அறிக்கைகள் நாளை கையளிக்கப்பட உள்ளன. அவற்றை கருத்தில் கொண்டு குழந்தை பால்மா தொடர்பில் நாளை தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் திராட்சை உற்பத்தியை பற்றி பேசும்போது யாழ் மாவட்டத்தை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. சிறந்த திராட்சை உற்பத்திக்கான சூழல் யாழ்ப்பாணத்தில் காணப்படுவதே இதற்கான பிரதான நோக்கமாகும். வடமாகாணத்தில் பிரதான தொழில்களில் ஒன்றான விவசாயம் உட்கட்டமைப்பு வசதிகள் விருத்தி செய்யப்பட்டதனை அடுத்து பாரியளவில் முன்னேற்றம் கண்டு வருவதைத்தான் எங்களுக்கு இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
யாழ்ப்பாணத்தில் முன்னர் திராட்சை செய்கை பாரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் ஏனைம் வீதி மூடப்பட்ட பின்னர் யாழ்ப்பாணத்தில் செய்கை பண்ணப்படும் திராட்சைக்கு சந்தை வாய்ப்பு இல்லாத நிலை காணப்பட்டது. 2009 பாதை திறக்கப்பட்ட பின்னர் திராட்சை செய்கையில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தற்போது யாழ் மாவட்டத்தில் திராட்சை செய்கையானது தன்னிறைவை கண்டுள்ளது. பிரதேசத்தில் உற்பத்தியாளர்களும் கடந்த சில வருடங்களில் ஆக கூடுதலான அறுவடையை பெற்றுள்ளார்கள். மாவட்டத்தில் திராட்சை உற்பத்தி சுமார் 113 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்படுகிறது. முதலாவது அறுவடையை பெற்றுக் கொள்வதற்கு 6-7 மாதங்களுக்கு இடையிலான காலம் செல்லும் என்று உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பந்தலில் கொடி படரவிட்டு முறையாக உற்பத்தி செய்யப்படுகிறது. 12 பந்தல்களில் சுமார் 1000 கிலோ வரையில் அறுவடையை பெற்றுக் கொள்ள முடியும். உற்பத்தி நிலத்தில் சுமார் 10 முறை அறுவடையை பெற முடியும். காலேக்கர் நிலப்பரப்பில் திராட்சை உற்பத்தி செய்ய சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை செலவிட வேண்டும். உப்பு கலந்த மண்ணில் திராட்சை செய்கை வெற்றிகரமாக இடம்பெறாது. கூடுதலான அர்ப்பணிப்புடன் மேற்கொள்ளப்படும் 1 ஏக்கர் திராட்சை செய்கையில் 30 முதல் 40 மெட்ரிக் டன் வரையிலான அறுவடையை பெற்றுக் கொள்ள முடியும். அமைதியான சூழ்நிலை காரணமாக திராட்சை பழங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் சிறந்த சந்தை வாய்ப்பு காணப்படுகிறது. இதன் பலனாக பல விவசாயிகள் மீண்டும் திராட்சை செய்கையில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். திராட்சை செய்கையில் இலாபம் கிடைப்பதால் யாழ் விவசாயிகள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். நாங்கள் இந்த தோட்டத்தில் நல்ல வருமானம் பெற்று நல்ல முன்னேற்றம் காணக்கூடியா இருக்கு. வருஷத்துல 3 தரம் பலன் தரும். விவசாயத்துக்கு எங்களுடைய மண் வளங்கள் நல்ல இதுல இருக்கின்றது. யுத்தம் முடிஞ்ச நேரத்தில் எங்களுக்கு தொழில்கள் செய்யறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடுகளில் இருந்து உரங்கள் மருந்துகள் எல்லாம் சீரான இதெல்லாம் வந்து கொண்டிருக்கு. கொழும்புகளுக்கு ஏற்றுமதி செய்து மற்ற யாழ்ப்பாணம் தலக்கம் விற்பனைக்கு கொடுத்து நல்ல முறையில் எங்களுடைய தொழில் ஈடுபட்டு கொண்டிருக்குது. நல்ல லாபம் இதில் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு போகிறதுக்கு 1 லட்சம் ரூபா செலவழிச்சோம்னு சொன்னால் அதில் 1.5 லட்சம் ரூபா வெறும் மொத்தமாக, அதில் 1 லட்சம் ரூபா எங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா மிகுதியா எங்களுக்கு லாபமா வரும். யாழ்ப்பாணத்தில் விளையும் திராட்சை பழத்திற்கு நாடு முழுவதிலும் நல்ல கேள்வி உள்ள நிலையில் இம்மாவட்டத்தில் திராட்சை செய்கையை ஊக்குவிக்க அரசாங்கம் பல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவிலிருந்து தருவிக்கப்பட்ட விதைகளற்ற சுணக்க மற்றும் சாரட் ஆகிய திராட்சை இனங்களும் யாழ்ப்பாணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இது தவிர்த்து மேலும் பல நடவடிக்கைகளையும் அரசு செயற்படுத்தி வருகிறது. அறுவடையை கொள்வனவு செய்வதில் சில்லறை மற்றும் துகை விற்பனையாளர்களுக்கு குறைவு இல்லை. யாழ்ப்பாண திராட்சை நாட்டின் பல்வேறு பிரதேசங்களுக்கும் விநியோகிக்கப்படுகிறது. விவசாயம் மற்றும் பயிர்ச்செய்கையினை விரிவுபடுத்துவதற்கு அரசு பல்வேறு எதிர்கால திட்டங்களையும் வகுத்திருக்கிறது. சந்தைப்படுத்தலை விரிவுபடுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறது. நான் ரூபவாகினியின் செய்திகளுக்காக SDM ஜஹ்ரான் யாழ்ப்பாணத்தில் இருந்து. அண்மையில் இந்தியாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த ஜனாதிபதியின் இந்து மத விவகார இணைப்பாளர் பிரம்மஸ்ரீ பாபு சர்மா ராமச்சந்திர குருக்கள் காஞ்சிமட பீடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளையும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது காஞ்சி மடத்து பீடாதிபதிகள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தமது ஆசைகளை தெரிவித்துக் கொண்டதாக பிரம்மஸ்ரீ பாபு சர்மா ராமச்சந்திர குருக்கள் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் எமக்கு கருத்து வெளியிடுகையில், திருத்தல யாத்திரைக்காக தென்னிந்தியா சென்றிருந்த பொழுதும் திருப்பதி வழிபாட்டின் பின்னர் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள இந்தியாவுக்கான இந்துக்களின் தலைவர்களான காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் காஞ்சி மடத்து பீடாதிபதிகளான பெரியவர்களான ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளையும் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. சுமார் 1 மணி நேரம் அவர்களுடன் உரையாடக்கூடியதாக இருந்தது. இலங்கையின் நிலவரம் பற்றி கேட்டறிந்து கொண்டார்கள். மிகவும் சமாதான சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்து வருவதையிட்டும் இந்துக்களின் பிரதானமான ஆலயங்களான திருக்கோணேஸ்வரம் திருக்கேதீஸ்வரம் போன்றவை இந்திய அரசின் உதவியுடன் சிறப்பாக இடம்பெற்று வருவதையும் அவர்கள் கேட்டறிந்து கொண்டார்கள். இங்கு ஆலயங்கள் ஆகம விழிப்படி மிகவும் சிறப்பாக நடைபெறுவதை ஒட்டு நாங்கள் எடுத்து கூறியிருந்தேன். மிகவும் சந்தோஷமடைந்தார்கள். அது மட்டுமல்ல, இலங்கை இந்திய
நட்புறவு வளர வேண்டும் என்பதிலும் அவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு சமாதானத்தை பெற்றுக் கொடுத்த மக்களுக்காகவும் நாட்டின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்காகவும் தாங்கள் ஆசிகளை தெரிவிப்பதாகவும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் இந்த இலங்கை இந்திய நட்புறவு மூலம் இந்த இலங்கையின் வளர்ச்சி மேலும் மேலும் நன்றாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்ததையிட்டு என்னிடம் ஜனாதிபதியிடம் தெரிவிக்குமாறும் கூறியிருந்தார்கள். அந்த வகையில் மிகவும் மகிழ்ச்சியுடன் அவர்களது ஆசீர்வாதங்களையும் பெற்று இந்த ஆசிகளை நான் ஜனாதிபதியிடம் தெரிவிப்பதாகவும் கூறி ஒரு நல்லதொரு ஒரு ஆன்மீக சந்திப்பாக அமைந்ததிட்டு ஒரு இந்து மதம் சார்பாக இலங்கை இந்து மக்கள் சார்பாக நான் பெருமைப்படும் விடயமாக அது அமைந்திருந்தது. நமக்காக நாம் செயற்திட்டத்தின் கீழ் நுவரெலியா மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட வீடுகள் படை வீரர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்த வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. திவிய சித்தக்கி பெரும் புரண அபிவினுவின் அபி ரணவிரு நிவாச வியாபத்தை 2008 ஆரம்ப கிரின. நமக்காக நாம் திட்டத்தின் கீழ் படை வீரர்களுக்கான வீடமைப்பு செயற்திட்டம் 2008 ஆரம்பிக்கப்பட்டது. காணி இருந்தும் வீடொன்றை அமைத்துக் கொள்ள முடியாத படை வீரர்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுப்பது இத்திட்டத்தின் நோக்கமாகும். இது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் எண்ண கருவாகும். பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச இந்த செயற்திட்டத்தை வழிநடத்தி வருகின்றார். நாடு பூராகவும் படை வீரர்களுக்கு 50,000 வீடுகளை அமைத்துக் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 16 மாவட்டங்களில் பல வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் 13வது செயற்திட்டத்தின் கீழ் இன்று படை வீரர்களுக்கான வீடுகள் கையளிக்கப்பட்டன. நுவரெலியா மாவட்டத்தில் 100 படை வீரர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. ராணுவ படையைச் சேர்ந்த 57 பேரும் கடற்படையைச் சேர்ந்த 27 பேரும் விமானப்படையைச் சேர்ந்த 18 பேரும் இவர்களில் அடங்குகின்றனர். இத்திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் வகையில் விமானப்படை வீரரான HMUK ஹேரத், கடற்படையைச் சேர்ந்த WMS வீரகோன், விமானப்படை சேர்ந்த WS பண்டார் ஆகியோரின் வீடுகளை ஜனாதிபதி திறந்து வைத்தார். இதற்கிணைவாக புறமடுள்ள மத்திய மகாவித்யாலயத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றிலும் ஜனாதிபதி பங்கேற்றார். ஏனைய வீடுகளுக்கு உரிய படை வீரர்களுக்கும் அதற்கான சாவிகள் கையளிக்கப்பட்டன. புறமடுள்ள ரஹதுன் கொட மகாவித்யாலயத்துக்கு பாடசாலை உபகரணங்கள் கையளிக்கப்பட்டன. பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கு உயிரை தியாகம் செய்து போராடிய படை வீரர்களுக்கான அனைத்து கடப்பாடுகளையும் ஜனாதிபதி நிறைவேற்றி வருவதாக இந்த வைபவத்தில் பேசிய ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க தெரிவித்தார். லேகம் லலித் வீரதுங்க மகதாக்கி ஆசிரியர் இங்கிலாந்தே அரிணத ரணவிரு லியாதிபு சட்டஹன சாமானியன் யுதசபலாட சமாஜ செலகு ஹடி பேதிலி வேணும் அனதுரு ஏதி அபி தெவியனு செபலா அதஹமு அனதுர பகவகியே தெவியன் அமதகே செபலா முள்ளகே மேக தமாய் கதந்த நமுத் மே தத்துவேட வெட்டென்னட அப்பே யுத இத்திஹாசே ரணவிருவான் இடு தபுவே நே அதிகாரு ஜனாதிபதி துமா ஆரக்ஷக லேகம் துமா பிரதான எசியலும் ஆரக்ஷக பிரதானி அதிகாரு ஜனாதிபத்துவா என்ன மேம கியனம் யுத்தே வடாத்ம அமிஹரி அதார்த்தே வினின்னே திவிபிது ரணவிருவான்கே பிரிந்தேவருன் சக தருவான்ய பலகாயன் எக்பூத்தன் பட்டன் ஓன்கே ஹதவதேஹி சிய பிரிந்தேவருன் ஹோ தருவான் சிட்டிய யுத்து தன திமுனே மௌபிமாய் ஓன் சமக கெவேயுத்து காலே கெவுனே ரணபிமேஹி மியகிய தம் ரணவிருவாங்கே தருவான் தவமத் தாத்தா எனதுரு பெருமக பலா சீட்டின பேவ் மம தனிமி மென்ன சங்கேதி மே நாயக்கியா கேன கதா எபவின் மே குரிரு தஸ்திரவாதி கிரியா நிசா திவிதுன் பலமு செபலாகே சிட மானுஷிக மெஹையும வெனுவென் திவிதுன் ஹோ ஆபாதிதவு அவசான் செபலா தக்வாத் ஓன்கே பவுள்ளல துவாதருவான் வெனுவெனு மம மகன் இட்டுவேயுத்து யுதுகம் இட்டு கிரியமட நுபக்கிலமி மத்திய மாகாண ஆளுநர் டிகிரி கொப்பே கடுவா நமக்காக நாம் நிதியத்துக்கு அன்பளிப்பு செய்த பணத்தை ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளரிடம் கையளித்தார். இந்நிகழ்வில் அமைச்சர்களான நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா, சி வி ரத்நாயக்க, நவீன் திசாநாயக்க ஆகியோரும் பாதுகாப்பு தரப்பின் சிரேஷ்ட உத்தியோகர்களும் கலந்து கொண்டார்கள். அப்பகே தீய செம்புமரா
பொதுநலவாய அமைப்பை சேர்ந்த 22 நாடுகளின் பிரதிநிதிகள் ஹம்பாந்தோட்டைக்கு கண்காணிப்பு சுற்றுலா ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். பொதுநலவாய அமைப்பின் இளைஞர்கள் மாநாடு ஹம்பாந்தோட்டை சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. இந்த மண்டபத்தை பார்வையிடுவதே இவர்களின் நோக்கமாகும். இந்த பிரதிநிதிகள் குழு மத்தள விமான நிலையத்தினூடாக இன்று ஹம்பாந்தோட்டையை சென்றடைந்தது. மாநாட்டு மண்டபத்தின் நிர்மாணப் பணிகளை எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு முன்னர் பூர்த்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மண்டபத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளும் ஆராயப்பட்டுள்ளன. இந்த பிரதிநிதிகள் குழுவினர் ஹம்பாந்தோட்டை உலர் வலயத்தில் உள்ள தாவரவியல் பூங்காவையும் பார்வையிட்டனர். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா, மாலைதீவு, உகாண்டா, நைஜீரியா போன்ற நாடுகளைச் சேர்ந்த 55 பேர் இந்த கண்காணிப்பு விஜயத்தில் பங்கேற்றுள்ளனர். வடமாகாண சபை தேர்தலுக்கு முகம் கொடுக்க முடியாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாட்டை சர்வதேச சமூகத்துக்கு காட்டிக் கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அவர்கள் கனவிலும் நினைத்திராத பாரிய அபிவிருத்தி தற்போது வடக்கில் இடம்பெற்று வருகிறது. இதன் பயன்களை அனுபவிக்கும் வடபகுதி மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நிராகரித்து விடுவார்கள் என்ற பயம் அவர்களை ஆட்கொண்டிருப்பதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா இன்று 2 உள்நாட்டு பத்திரிகைகளுக்கு வழங்கியுள்ள கூற்று தொடர்பில் அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு வரும்போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் யுத்த குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணையொன்றை கோரி அவரிடம் மகஜர் ஒன்றை கையளிக்க உள்ளதாக மாவை சேனாதிராஜா அந்த பத்திரிகைகளுக்கு தெரிவித்துள்ளார். காப்பட்டிட்டு புனரமைக்கப்பட்டுள்ள புறமடுள்ள பல்லை கோவில பாதை பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இன்று காலை திறந்து வைத்தார். புறமடுள்ள பல்லை கோவில பாதை 9.5 கிலோமீட்டர் நீளமானதாகும். முழுமையாக காப்பட்டிட்டு இந்த பாதை அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 20.80 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த வைபவத்தில் அமைச்சர்களான சிபிதா ரத்நாயக்க, நவீன் திசாநாயக்க ஆகியோரும் கலந்து கொண்டனர். வடமேல் மாகாணத்தில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் சுமூகமாக இடம்பெற்று வருகின்றது என மாவட்ட தெரிவத்தாட்சி உத்தியோகர்கள் தெரிவித்துள்ளனர். மாகாணத்தில் முரண்பாடு நிலவுவதாக வெளியாகியுள்ள ஊடக செய்திகளை பாதுகாப்பு தரப்பினர் மறுத்துள்ளனர். மாகாண சபை தேர்தலுக்காக போட்டியிடும் வடமேல் மாகாண வேட்பாளர்கள் மத்தியில் முரண்பாடு நிலவுவதாக சில ஊடகங்கள் கருத்து வெளியிட்டிருந்தன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர்கள் இந்த முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தினார். தேர்தல் நடைபெறும் வடமேல், மத்திய மற்றும் வடமாகாணங்களில் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி பாதுகாப்பு தரப்புக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். தாய்லாந்து இளவரசி சக்ரி சின்ரோன் 3 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்றிரவு இலங்கை வரவுள்ளார். அவர் பல பிரதேசங்களுக்கு செல்லவுள்ளார். இளவரசி சிரின்ரோன் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையும் தரிசிக்க உள்ளார். அதன் பின்னர் அவர் அஸ்கிரி மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயக்கர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள உள்ளார். கண்டி எசல உற்சவத்தின் இறுதி ரந்தோலி பிரகராவையும் இளவரசி பார்வையிடுவார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து பேசுவதற்கும் அவர் எதிர்பார்த்துள்ளார். ஜப்பான் ராஜகுடும்பத்தைச் சேர்ந்த இளவரசி சுகுகோ தக்கமடோவும் 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாளை இலங்கை வருகின்றார். அவர் இளவரசர் தக்கமடோவின் மூத்த புதல்வியாவார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது பாரியாரின் அழைப்பின் பேரில் அவர் இந்த விஜயத்தை மேற்கொள்கின்றார். இலங்கையில் இருக்கும் காலத்தில் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியையும் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையும் அவர் தரிசிக்க உள்ளார். தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும் அவர் பார்வையிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எகிப்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை பற்றி அந்த நாட்டின் அமைச்சரவை ஆராயவிருக்கிறது. இதேவேளை முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பை சட்டபூர்வமாக கலைப்பதற்கான பிரேரணையொன்றை இடைக்கால பிரதம மந்திரி சமர்ப்பித்துள்ளார். முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் அங்கத்தவர்கள் அனைவரும் முகமது முர்ஷியின் ஆதரவாளர்களாவர். ஜனாதிபதி பதவியிலிருந்து முர்ஷி வெளியேற்றப்பட்டதை அடுத்து எகிப்தில் ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்தன. முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் தலைமையில் மேற்கொள்ளப்படும் ஆர்ப்பாட்டங்களை கலைப்பதற்கு இடைக்கால அரசாங்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் கெய்ரோ நகரை சுற்றி மேலும் பல ஆர்ப்பாட்டங்கள் இன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. ஈசா நகரில் 6 பேரணிகள் நடைபெறும் என்று முர்ஷி ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். சமகாலத்தில் கெய்ரோ நகரில் மேலும் 3 பேரணிகள் இடம்பெறவிருக்கின்றன. இதனையடுத்து முர்ஷி ஆதரவாளர்கள் செய்தியாளர் மாநாடு ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதேவேளை ஐரோப்பிய சமூகம் விடுத்துள்ள அறிவித்தலில் எகிப்துடனான உறவுகள் உடனடியாக மூலாய்வு செய்யப்படும் என்று அறிவித்துள்ளது. இலங்கையில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள பிரெஞ்சு நாட்டின் செனட் சபை உறுப்பினர் நரலி கொலட் வடபகுதிக்கும் சென்றிருந்தார்.
வடமாகாண ஆளுநர் ஜி ஏ சந்திரசிறியை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்த செனட் சபை அங்கத்தவருக்கும் ஆளுநருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. வடபகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் பற்றி இருவரும் ஆராய்ந்துள்ளனர். இந்த சந்திப்பின் போது பிரான்ஸ் நாட்டுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் கருணாரட்னா ஹங்வெற்ற ஆளுநரின் செயலாளர் இ இளங்கோவன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தின் கீழ் விதை உற்பத்தி நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மட்டக்களப்பு சத்துருக்கொண்டான் எல்லைப்புறத்தில் செய்கை பண்ணப்பட்ட நிலக்கடலை அறுவடை நேற்று இடம்பெற்றது. மாவட்ட சிரேஷ்ட விவசாய போதனாசிரியர் எஸ் சித்திரவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த வைபவத்தில் உதவி பணிப்பாளர் எம் சிவஞானம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அறுவடையை ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் விவசாய போதனாசிரியர்கள் விவசாயிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண விவசாய கால்நடை உற்பத்தி அபிவிருத்தி கிராமிய கைத்தொழில் கடற்தொழில் மற்றும் சுற்றுலா அமைச்சின் ஏற்பாட்டிலான மூன்று நாள் கண்காட்சி இன்று கோலாகலமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஏறாவூர் ரஹ்மானியா மகாவித்யாலயத்தில் நடைபெறும் இந்த கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் மாகாண அமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சர்வமத ஆசியுடன் கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. விவசாயம் கால்நடை கடற்தொழில் கிராமிய கைத்தொழில் உட்பட பலதரப்பட்ட துறைகளில் 50 காட்சிக் கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்களான எம் எஸ் உதுமாலப்பை, எம் ஐ எம் மன்சூர், சபை முதல்வர் ஆரியவதி கலபதி, ஏறாவூர் நகரசபை தவிசாளர் அலிசாகிர் மௌலானா உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். காரைதீவில் வாழும் பின்தங்கிய கிராம மக்களுக்கான குழாய் நீர் விநியோக திட்டம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பொது அமைப்புகளினால் உருவாக்கப்பட்ட இந்த குழாய் நீர் விநியோக திட்டம் மக்களிடம் கையளிக்கப்பட்ட நிகழ்வில் காரைதீவு பிரதேச செயலாளர் ஜெகராஜன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அம்பாறை மாவட்ட மனித அபிவிருத்தி ஸ்தாபன இணைப்பாளர் ஸ்ரீகாந்த் மற்றும் ஆலய தர்மகர் தாக்கல் அதிபர்கள் உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். கிராம மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டன. தரட்டக்கிருள அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் அக்கரைப்பற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பட்டியடிப்பட்டி ஜும்மா பள்ளிவாசல் புனரமைக்கப்படும் நடவடிக்கைகள் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. பள்ளிவாசலின் தலைவர் எம் ஏ அப்துல் மஜீத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் ஏல் எம் அதாவுல்லா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அக்கரைப்பற்று உலமா சபையின் தலைவர் எம் எம் ஏ அப்துல் லத்தீபினால் விஷட துவா பிரார்த்தனை நிகழ்த்தப்பட்டது. 40 லட்சம் ரூபாய் செலவில் பள்ளிவாசலில் முதற்கட்ட அபிவிருத்தி பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள் உலமாக்கள் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாட்டின் பல பகுதிகளிலும் மகாலட்சுமியை வழிபடும் ஸ்ரீ வரலட்சுமி விரத வழிபாட்டு நிகழ்ச்சிகள் பக்திபூர்வமாக இடம்பெற்றன. ஆரையம்பதி ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயத்திலும் வரலட்சுமி விரத பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆலயத்தின் பிரதம பூசகர் செல்வராஜா தலைமையில் இடம்பெற்ற வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் அதிக எண்ணிக்கையான சுமங்கலிகளும் கன்னி பெண்களும் பங்குபற்றினார்கள். ஸ்ரீ வரலட்சுமி விரத பிரதான வழிபாட்டு நிகழ்ச்சிகளை சிவஸ்ரீ யோகநாத குருக்கள் நடத்தி வைத்தார். மட்டக்களப்பு சிவமுத்துமாரியம்மன் ஆலயத்திலும் வரலட்சுமி விரத வழிபாடுகளை ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ ஜெயகிருஷ்ண குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியர்கள் நடத்தி வைத்தனர். 200க்கும் மேற்பட்ட சுமங்கலிகள் மஞ்சள் நிற ஆடை அணிந்து திருவிளக்கேற்றி பட்டு சார்த்தி குங்குமம் அச்சித்து முத்துமாரியம்மனுக்கு விசேட வழிபாடுகளை செய்தனர். மட்டக்களப்பு புளியந்தீவு தூய மரியாள் பேராலய வருடாந்த திருவிழா கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு கொடியிறக்கத்துடன் நிறைவடைந்தது. 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பித்த இந்த பேராலய வருடாந்த நிகழ்வில் 14ஆம் தேதி புதன்கிழமை பொது நவநாள் திருவிழாவில் அருட்தந்தை ஏ நவரத்னம் ஆண்டகினால் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அன்று மாலை துதிப்புகள் ஆராதனை மற்றும் நற்கருணை ஆசியுரை என்பவற்றைத் தொடர்ந்து அன்னையின் திருச்சொரூப பவனி இடம்பெற்றது. தினமும் மாலையில் திருச்சப மாலை பிரார்த்தனை திருப்பலி என்பன இடம்பெற்றன. ஆலயத்தின் நிறைவு நாள் திருவிழாவில் மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகையினால் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. நாளை நள்ளிரவு முதல் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நிறைவடையும் வரை பரீட்சார்த்திகளுக்காக வகுப்புகளோ கருத்தரங்குகளோ சேலமர்களோ நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. 2013 ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கமைய இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
தரம் 5 புறமை பரிசில் பரீட்சைக்கான மாதிரி வினாத்தாள்களை அச்சிடுவதற்கும் பகிர்ந்தளிப்பதற்கும் கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை வினாத்தாள்களில் உள்ள கேள்விகளுக்கு அதற்குரிய விடைகளை வழங்குவதும் சுவரொட்டிகள் பேனர் மற்றும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தல் போன்ற நடவடிக்கைகளுக்கும் தடை விதிக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. பரீட்சை சட்டங்களை மீறுவது தொடர்பில் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களுக்கோ போலீஸ் தலைமையகத்திற்கோ அல்லது பரீட்சை திணைக்களத்திற்கோ அறிவிக்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார் கேட்டுள்ளார். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 012-784-208 அல்லது 012-784-537 அல்லது 013-188-350 அல்லது 012-785-212 ஆகும். 1911 என்ற அவசர அழைப்பு தொலைபேசி இலக்கம் மூலமாகவும் தகவல்களை வழங்க முடியும். 012-784-472 என்ற தொலைநகல் இலக்கத்திற்கும் பரீட்சை முறைகேடுகள் தொடர்பாக அறிவிக்கலாம். பொதுவாக மனிதர்களும் விலங்குகளுமே தாவரங்களை உணவாக உட்கொள்கின்றனர். இன்று நாம் சற்று வித்தியாசமாக விலங்குகளையும் ஏனைய உயிரினங்களையும் உணவாக உட்கொள்ளும் தாவரங்கள் மற்றும் மரங்கள் குறித்து அறிவை தேடிய பயணம் தொகுப்பில் ஆராய்வோம். சிறு விலங்குகளை அல்லது பூச்சி இனங்களை உணவாக உட்கொள்ளும் தாவரங்கள் ஊனுண்ணி தாவரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை தமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சிறு விலங்குகளில் இருந்தோ அல்லது பூச்சிகளில் இருந்தோ பெற்றுக் கொள்கின்றன. இந்த தாவர வகைகளில் பல இனங்கள் காணப்படுகின்றன. இவை பூச்சிகளை பிடிப்பதற்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ளன. நெற்பந்தஸ் உட்பட ஊனுண்ணி தாவரங்களை பல வகையாக வகைப்படுத்தலாம். இந்த தாவரங்கள் பெற்றுள்ள சிறப்பான வடிவங்களும் இலைகளில் காணப்படுகின்ற முள் போன்ற அமைப்பும் பூச்சிகளையும் விலங்குகளையும் பிடித்து உணவாக உட்கொள்வதற்கு ஏற்றதாக காணப்படுகின்றது. சில தாவரங்களிலிருந்து இயற்கையாக எழுகின்ற மணம் பூச்சிகளை கவர்ந்திழுக்கின்றது. இவற்றை நாடி தவளை வண்டுகள் உள்ளிட்ட இணைய பூச்சிகள் தாவரத்தின் இலைகளுக்கு நடுவே சென்றதும் முட்களுடன் கூடிய அந்த இலைகள் தாமாகவே மூடிக்கொள்கின்றன. இவ்வாறு விழுந்த விலங்குகளும் பூச்சிகளும் மூடிக்கொண்ட இலையிலிருந்து தப்பிப்பதற்கு முடியாமல் போய்விடும். மேலும் சில தாவரங்களை எடுத்து நோக்குவோமே ஆனால் குடை போன்று காணப்படும் தாவரத்தின் உள்ளே சில இயற்கையாகவே சுரக்கின்ற சுரப்பிகள் காணப்படுகின்றன. இந்த நீரின் பால் ஈர்க்கப்பட்ட உணவை தேடி வரும் எலி போன்ற விலங்குகள் அந்த குடை போன்ற அமைப்பினுள் விழுகின்றன. இந்த குடை போன்ற அமைப்பிற்கு விழும் விலங்குகள் அந்த தாவரத்திற்கு இரையாகின்ற வேண்டிய பரிதாப நிலை தோன்றுகின்றது. அவற்றினுள்ளேயே உயிரிழக்கும் விலங்குகளின் ஊட்டச்சத்துக்கள் தாவரத்தினால் உறிஞ்சப்படுகின்றது. பூச்சி உண்ணும் தாவரங்கள் உலகம் முழுவதிலும் காணப்படுகின்றன. இவற்றில் சுமார் 450 வகை செடிகள் காணப்படுகின்றன. இன்னும் ஒரு ஆச்சரியம் தரும் தகவல் என்னவெனில் ஆப்பிரிக்க அடர் காடுகளிலும் மனிதனின் காலடி தடம்படாத ஏனைய காட்டு பகுதிகளிலும் மனிதனை உட்கொள்கின்ற தாவரங்கள் காணப்படுவதாக கருத்தொன்றும் நிலவுகின்றது. 1900 ஒரு வகை மரம் மனிதனை உணவாக உட்கொண்டதாகவும் மேலும் தென்னாப்பிரிக்காவில் ஒரு வகை செடி தன்னில் சிக்கிய யானையினை உணவாக உட்கொண்டதாகவும் சில கருத்துக்கள் நிலவுகின்றன. எவ்வாறாயினும் மனிதன் இன்னமும் அறியாத பல ஆச்சரியமான விடயங்கள் உலகில் காணப்படுவது நிதர்சன உண்மையாகவே உள்ளது. இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.